ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதிர்நீச்சல் சீரியலில் நடிச்சிட்டு இருக்க ஈஸ்வரி எந்தெந்த படங்களில் நடிச்சிருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா வெங்கட சுப்பிரமணியம், நிக் நேம் கனிகா. கனிகா முதன் முதலில் 2002 பைஷார் என்ற படத்தில் நடித்ததன் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதிரி, ஆட்டோகிராஃப், டான்சர் ஆகிய தமிழ் படங்களில் நடிச்சிருப்பாங்க. 2006 வரலாறு என்ற படத்தில் அஜித் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2015 ஓ காதல் கண்மணி என்ற படத்திலும், 2023 யாது முறை ஆவரும் கலில் என்ற படத்தில் விஜய் சேதுபதி கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. மேலும் வெப்பன் என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கூடிய விரைவில் வெளியாக உள்ளது. கனியா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக எந்தெந்த படத்தில் டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2005 சச்சின் என்ற படத்தில் ஜெனிலியாவுக்கு பதிலாக டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அதே வருடம் மன்னின் என்ற படத்தில் சதாவுக்கு பதிலாக டப்பிங் பண்ணியிருப்பாங்க. மேலும் 2007 சிவாஜி தி பாஸ் என்ற ரஜினி படத்தில் நடிகை ஸ்ரேயா சரணுக்கு பதிலாக டப்பிங் பண்ணியிருப்பாங்க. கனிகா இந்த 3 படங்களில் மட்டுமே டப்பிங் பண்ணியிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க தற்பொழுது சன் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்படும் எதிர்நீச்சல் என்ற சீரியலில் ஈஸ்வரி என்ற ரோலில் ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இவங்க மேலும் பல சீரியலில் நடித்து பல வெற்றிகளை பெற நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.